ரிட்டன் எதுக்கு நான் இப்போ இதை சொன்னேன் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். டாபிக் எடுத்து போயிட்டேன், மறந்துட்டேன். சரி போ. வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருப்பேன்றதுல உறுதியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டெய்லி வந்து ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். நீங்கள் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்த டாபிக் என்னென்னா வந்து ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் சி செக்ஷன், டெலிவரி முடித்ததுக்கப்புறம் குழந்தை கைக்கு வந்துடுச்சு, அக்கா நான் எப்போ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். நம்ம வந்து நம்ம ஹெல்த் வந்து, அதாவது நம்ம சி செக்ஷன் பண்ணியிருப்போம், ஸ்டிச்சஸ் இருக்கும், இல்லை நார்மல் டெலிவரி ஆகிருப்போம், வெஜினலில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரெக்கவர் ஆகி நம்ம எப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட அனுபவத்தில் நான் எப்போ வந்து என்னோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து டாக்டர் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது நீங்கள் பண்ணாதான் மட்டும்தான் வந்து உங்களோட ஸ்டிச் வந்து உடனே வந்து சரியாகும் அப்படின்னு சொன்னதுலேருந்து நான் வந்து ரெண்டாவது நாள்லேருந்து சொன்னேன் இல்லையா, நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து ரெண்டாவது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்மளே நம்ம வேலையை வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் நம்ம சின்ன சின்ன ஒர்க்குக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கக்கூடாது. தனியாக வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூம் போக பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தனியாக உங்கள் இன்னர் வேர் போடுறது, அப்புறம் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளே நம்ம பார்க்கறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள்லையே. ஸோ அதுக்கப்புறம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றத சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து தையல் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது நம்ம பண்ணும்போது தான் அது லூஸ் ஆகும். தையல் வந்து இப்படி ஒரு இலகி கொடுக்கும். அப்படி படுத்தே இருந்தோம்னா தையல் வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னாக வந்து இப்படி ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்து எப்போ ஒர்க் அவுட், அதாவது வெயிட்டு வந்து அதிகமாக தூக்கி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா பேபி வந்து 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருங்க. ஸோ கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி, நான் வந்து இப்போ நல்லா தான் இருக்கேன், என்னோட ஸ்டிச் வந்து இப்போ சரியாயிட்டிருக்கு, பரவாயில்ல, எனக்கு ஸ்டிச்லாம் பிரிச்சுருவாங்க. ஸோ இந்த டைமில் உடம்பு வந்து நம்மளுக்கே சொல்லும், நீ நல்லா தான் இருக்க, பழைய நிலைமைக்கு வந்துட்ட அப்படின்ற மாதிரி. பார்க்குறவங்களுக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் ஃபாஸ்ட் வரும், நம்ம வேலையை நம்மளே வந்து டக்கு டக்குன்னு எழுந்து செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒர்க் அவுட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, 1 மந்த் ஓவர், 2nd மந்த்லேருந்தே நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட உடம்பு வந்து எப்படின்னா வந்து கனத்த உடம்பு இருக்கு. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள் இப்படியே திரும்ப திரும்ப சொல்லுவோம். நான் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே மைண்டில் கொண்டு வந்தது வந்து நம்ம உடம்பு குறைக்கணும். அப்போ வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து 2nd மந்த்லேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2nd மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி April 23 வந்து பிறந்தாரு. ஸோ April 23 முடிச்சு May 23லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி. அன்னைக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ஒரு க்ரீன் கலர் நைட்டி போட்டு நானே என்ன நானே பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக எடுத்தேன். என்னென்னா வந்து ஆர்ம்ஸ்லாம் எப்படி வந்து லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப சாகிங்காக இருந்த ஒரு ஆர்ம்ஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்டமல் பக்கம் போகாமல் மேலே ப்ரெஸ்ட்டுக்கு இங்கே அப்புறம் வந்து இந்த மாதிரி அப்பர் பாடி வந்து நம்ம நல்லா பண்ணலாம், லோவர் பாடி அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி லைட் ஒர்க் அவுட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாக் போங்க, வாக் ஃபஸ்ட்டு போங்க, வாக் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் 15 கவுண்ட் பண்ணுறது, 20 கவுண்ட் பண்ணுறது, 25 போகிறது, 50 போகிறது, 100 போகிறது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓவராக குதிக்கிற ஒர்க் அவுட்லாம் ஸ்கிப்பிங்லாம் பண்ண வேண்டாம். சும்மா நின்றுட்டே எந்த அளவுக்கு உங்கள் பாடிக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்பர் பாடி கொடுங்க, லோவர் பாடி பக்கம் ஒரு 3 மந்த்துக்கு போக வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து நம்ம மேலே அப்பர் பாடியே வந்து நிறைய வந்து மாற்றுறதுக்கு உண்டான நிறைய இடங்கள் இருக்கும். ஸோ அத
அதெல்லாம் விட்டுட்டு எடுத்த உடனே நம்ம கீழே போக கூடாது. அப்படி கீழே அப்புற லோவர் பாடிக்கு போறதா இருந்தாலும் காலுக்கு திக் ஃபேட்டுக்கு போகலாம். திக் ஃபேட் லைட்டா போனாலுமே அப்டமல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சதுன்னா உடனே வந்து ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில வந்து ஒர்க் அவுட்டை வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்ணேன். உண்மையா சொல்லணும்னா ஒர்க் அவுட் வந்து எல்லாருமே பண்ணணும். எப்படின்னா வந்து ஒரு வினை இருந்தால் தான் எதிர்வினை இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே நம்ம உடம்பு பண்ணாமலே ஒர்க் அவுட்டே பண்ணாமல் நீங்கள் டயட்டே இருக்காமல் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஒரு தற்காலிகமான வெயிட் லாஸாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம எதை வந்து நம்ம கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்து உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஒரு அசைவுகளை கொடுத்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணால் எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ரொம்ப வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து டோன் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு நமக்குள்ளேயே ஒரு பிரெயின் வந்து பிரிஸ்காக இருக்கும். நம்ம வந்து போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டோம். நம்ம உடம்பை நம்ம வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற நமக்கு வந்து அஷ்யூராக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அது காதில் வாங்கிக்க மாட்டோம். நம்மளோட விஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஒர்க் அவுட் வந்து நல்ல ஒரு விஷயம், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மந்த்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்து எனக்கு பெயின் இருக்குக்கா, ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் வலிக்குது, ரைட் சைடில் வலிக்குது, நடுவில் வலிக்குது, கம்பல்சரி செக்கப் போங்க. செக்கப் போய் எல்லாமே உள்ள தையல் ஏதாவது வீக்காக இருக்கா, இல்லைனா வந்து ஸ்டிச்சு வந்து கிட்ட ஏதாவது உள்ள பிசுறு இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கேன் மூலயமா மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து 1998 வந்து நான் வந்து சி செக்ஷன் தான். ஸோ 1998 வந்து அப்போ சி செக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப புதுசான விஷயம். எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி ஆகும். இவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த விழா எலும்பில் போய் தலையை விட்டுட்டானா. ஸோ அதனால் வந்து சி செக்ஷன் பண்ணி அப்போவே எடுத்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம இப்படி இதுதான் வயிறுனா இப்படி தானே நம்மளுக்கு இப்போது சி செக்ஷன் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இப்படி சென்டராக வந்து சி செக்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்டிச்சு உள்ளே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிசுறு, ஒரு தையல் வந்து பிரிக்கவே இல்லை. ஸோ அது வந்து உள்ளே ஒரு கம்பி இருந்திருக்கு. அது வந்து எப்போ தெரிஞ்சதுன்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து அதோட வலி இருக்குது வலி இருக்குது வலி இருக்குது சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதை வந்து சர்ஜிக்கலாக வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஸ்கேன் பண்ணுங்க, டைவு செஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சா போய் ஸ்கேன் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகும், ஆல்ரைட் சரி ஓகே நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒர்க் அவுட்டை. நான் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் வேறு ஏதாவது பற்றி பேசலாம்க்கா, இதெல்லாம் போர் அடிக்குதுக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.